மக்களே, இது என்ன ஏரியான்னு தெரியுதா மக்களே? நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம், வெள்ளரி அழிக்க போகிறாங்க, ஒரு வாரத்தில் அழிச்சிருவாங்கன்னு சொன்னோம். ஒரு வாரம் ஆகலை, மூணு நாளில் பணியாச்சு, கொடியெல்லாம் முக்கியாச்சு பார்த்தீங்களா. தம்பி டிராக்டர் வச்சு உழுதுட்டுருக்கான். மெதுவாக உழுதுட்டு வருவோம், ஏன்னா இந்த கேப்க்கு இடையில தானே போய் உழுதுட்டு வர்றதுனால வாழை மரத்துக்கும் எந்த சேதாரமும் ஆயிடக்கூடாது இல்லையா. ஸோ மெதுவாக வருவோம் பார்த்து பார்த்து. நம்ம வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கிறனால பொறுமையாக அடிக்கிறாங்க. இது எது வெளியாட்கள் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நிறைய சேதாரங்கள் வரும். அவன் பொறுமையாக, நான் கொக்கலை பார்த்தீங்களா, அவன் பொறுமையாக வர்றதுனால ஓகே. பார்த்தீங்களா அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு, அவன் உழுது போட்ட இடத்துல. அடுத்து இந்த ஏரியா இப்போ உழுதுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ வெள்ளரி கொடிகள் இருக்குது. மக்களே என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்களா, புழு பறக்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு பேரும் இங்க வந்துட்டாங்க. இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டி உழுதுட்டு போயிட்டானா அடுத்த வாட்டி உழுறதுக்கு ஈஸியாயிரும், அடுத்த ஷிஃப்ட் உழுறதுக்கு. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொடிகள்லாம் அங்கே இங்கேயுமா இருக்குமா. ஸோ அதை ஒரு கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது வேற கரெக்டாக உள்ளே போகணும், வாழை மரத்துக்கு எந்த டேமேஜும் ஆயிடக்கூடாது. பாருங்க இந்த கொக்கெல்லாம் பாருங்க, பின்னாடி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நாமளும் போலாம் பின்னாடி, நம்ம போனா அது பறக்குது. ஓகே மக்களே, பார்த்தீங்களா நம்ம கொக்கு பண்ணுற வேலை, நாம விவசாயத்தில் பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, பாய்.